மூன்று சதவீத இடஒதுக்கீடு பல வருடம் போராடியும் சாத்தியமில்லாம இருந்தது இப்ப இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல இது சட்டமாக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று சதவீதம் போதுமானதா அரசியலில் பெண்கள் ஆளப் போகிறார்களா பெண்களுக்கு அடித்திருக்கும் ஜாக்பாட் எதிர்காலம் எப்படி இருக்கிறது இதை குறித்து இன்றைய விவாதம் அலசுகிறது நம்முடைய இந்த விவாதத்திற்கு நம்மோடு கலந்து கொள்ள வந்திருப்பது திரு ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பாக்கி அவர்கள் வணக்கம் சார் பாக்கி சார் இந்த முப்பத்தி மூணு சதவீதம் போதுமானதா உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இட இடஒதுக்கீடு அந்த ரிசர்வேஷன் என்பது கம்யூனல் ஜீவோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த சாதிகள் இருக்கின்றனோ அதற்கேற்ப இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு க கான்செப்ட் அடிப்படை கருத்துக்களாக ஆண்டாண்டு காலமாக இருக்கு வருது அப்படி பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை வந்து நாற்பத்தி இந்திய மக்கள் தொகுதியில் நாற்பத்தொம்போது விழுக்காடு வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க அதில் கூட வேட்பாளர்கள் நிறுத்துவதில் நாம் தமிழர் கட்சி சட்டப்பேரவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கிது அதுதான் கொடுத்துருக்கணும் அதுதான் முறையானது கூட பாரதி கூட பாடுவார் எட்டும் அறிவினில் ஆண்களுக்கு பெண்கள் இழப்பில்லைகான்னு சொல்வது மட்டும் இல்லாமல் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும்னு சொன்னார் அவர் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சட்டங்கள் செய்தும் லெஜிஸ்லேச்சர் இப்போ சட்டங்களை இயற்றுவதற்கான நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற கனவை பாரதி விதைச்சிருக்கார் அப்படி பார்க்கும்போது ஐம்பது விழுக்காடு தருவது தான் ஒரு ட்ரீம் அல்லது கனவாக இருக்கலாம் அட்லீஸ்ட் முப்பத்தி மூன்று விழுக்காடாக தருவது தான் நல்லது ஆனால் பார்த்திங்களா எல்லா அரசியல் கட்சிகளுமேலே நாடு முழுக்கவே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் பல விஷயங்களில் முன்னணியில் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பல தேசம் முழுக்க பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் பெண்கள் நடத்தப்படுவது சமூகவியல் அளவு நடத்தப்படுவது இதை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் பெண்கள் வந்து சட்ட சட்டங்களை ஆள் சட்ட சபைகளிலும் நாடாளுமன்றத்திலும் ஆட்சி அதிகாரம் பெறும் போதுதான் ஓரளவேனும் அவர்களுக்கு கட்டுப்படைந்து அவர்களுக்கு இழைக்கப்படுகிற குற்றங்கள் அவர்களுக்கு மீதான ஒரு ஆணாதிக்க சமூகம் நடத்துகிற தாக்குதலை எதிர்கொள்ள முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று விழுக்காடாவது நிறைவேற்றப்பட வேண்டும் அது இந்த சட்டப்பேரவை இப்போ நாடாளுமன்றத்தை பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பாரத பிரதமர் பேசும்போது கூட அதிக அளவில் பெண்கள் வந்திருக்கிறார்கள் அதாவது ப நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கார்கள் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார் அது பெருமிதத்தோடு பெருமைப்படுறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் செயல்படுத்தல் வந்ததுன்னா நல்லது ஆனால் கடந்த வரலாறுகளை பார்த்தோம்னா நம்ம தரவுகளை பின்னாடி எடுத்து போகலாம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டம் நிறைவேறும் ஒன்று மக்கள மாநிலங்களவையில் நிறைவேறும் மக்களவையில் கொண்டு வராது மக்களவை கலைச்ச கலைக்கப்படும் அல்லது சட்டம் கொண்டு வர வரும்போது எதிர்கட்சிகளை சில குறிப்பாக சில கட்சிகள் ராஷ்ட்ரிய ஜனதாதள் போன்ற கட்சிகள் வந்து தீவிரமாக அதற்கும் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தை கீழ்ச்சி போடுவாங்க இது வந்து காரணம் என்னென்னா சில மாநிலங்கள் அதிக அதாவது இந்திய நாடாளுமன்ற எண்ணிக்கை அரித்து மட்டிக்கில் அதிக செல்வாக்குமிக்கவை சில மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் பெண்களை அதிக அளவுக்கு விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்லப்படும் பெண்களுக்கு அதிக அதிகாரம் அளிக்கிற மனப்போக்கு இல்லை அந்த முதிர்ச்சி வரவில்லை ஒன்று அங்கொன்று இங்கே நந்தினி சத்பதி இருந்திருக்காங்க தாரக திருச்சுன்ற அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இப்போ கூட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் வந்து மம்தா பேனர்ஜி இருந்திருக்காங்க காங்கிரஸ்லேயே நம்ம என்னதான் தலை யார் தலைவராக இருந்தாலும் சோனியா காந்தி அம்மாரி தான் முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க இதெல்லாம் இருக்குது பட் இன்னும் ரியாலிட்டிக்கு யதார்த்த நிலைக்கு வருவது எதிர்பார்க்க வேண்டியது ஆனால் சோனியா காந்தி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இனி எங்களுக்கு உண்டியது அப்படின்னு அங்கே இந்தியில் பேசியிருக்காங்க அது நாம் அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக பார்ப்போம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் அப்படிதான் கண்டிப்பாக சார் ஜெகதீஸ்வரன் சார் முப்பத்தி மூணு சதவீதம் எதிர்காலம் எப்படி சார் இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் நீங்கள் உள்ளாட்சி மன்றங்கள் பல மன்றங்களில் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்குமே இடஒதுக்கீடு வந்துருச்சு குறிப்பாக தமிழ்நாடு இன்னும் சில மாநிலங்களையும் இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறில் இந்த மசோதாக்கள் குறித்து பேசப்பட்டது அப்படின்னா இப்போது இருபத்தி இருபத்தி ஏழு வருடங்கள் கடந்து வந்த பிறகும் நம்ம முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே நமக்கு இவ்வளோ வருஷம் ஆகியிருக்கேங்கிற ஒரு பார்வை நமக்கு வைக்க வேண்டியதாக இருக்குது முப்பத்தி மூணு சதவீதமே நிறைவேறுவதற்கே நம்ம இவ்வளோ வருடங்கள் காத்திருந்து கடந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் இருக்குது சரி ஓகே ஓகே ஐம்பது பெர்சன்ட் இல்லாட்டி அட்லீஸ்ட் முப்பத்தி மூணு அது நிறைவேறுது அப்படிங்கிற பார்க்குறோம் இது ஏன் சொல்கிறோன்னா நீங்க தொண்ணூற்றி ஆறு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த சட்டங்கள் கூட சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டம் வந்து பதினைந்து வருடங்களுக்குத்தான் செல்லுபடி ஆகும் இது எது இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஆண்கள் அதிகமாக வந்துடுவாள் அது கிடையாது அதற்குள்ள கட்சிகளே தங்களுடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ நீங்க சட்டத்திற்கு தேவையில்லை அவசியம் இல்லை நாங்கள் வந்து இங்கே முப்பத்தி நாலு தொகுதிகள் இங்கே இருக்குன்னா அதில் முப்பத்தி மூணு சதவீதம் என்ன வருதோ அந்த தொகுதிகளில் நாங்களே ஆட்டோமேட்டிக்காக பெண்களை நிப்பாட்டிடுறோம் அப்படின்ட்டு இந்த கட்சிகள் முன்வர வேண்டும் இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துரோசவசமாக எந்த கட்சியிலுமே இல்லை இப்போ இந்த நாடால் தான் அட்லீஸ்ட் ஒரு அறுபத்தி ஒரு பெண்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ திமுக வந்து நீங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்கள் கூட வச்சுக்கோங்களேன் கனிமொழி அவர்கள் இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் வந்திருக்காங்க இல்லை த தமிழ்ச்சி வந்திருக்காங்க அவங்க வந்து பாண்டியன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட அளவிற்கு தான் பெண்கள் அந்த கட்சியிலேருந்தே வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஜெயலலிதா வந்து தலைமை தாங்கியார் அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி எத்தனை பெண்களை அவர் அனுப்பினார் அப்படின்னு கேள்வி இருக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி இல்லை மாயாவதி இல்லை சோனியா காந்தி இவர்கள் எல்லோரும் பெண்களாக இருந்தால் கூட தங்களுடைய கட்சியிலிருந்து அவங்களாக இயல்பாக சட்டம்தான் போட்டு இதை செய்யணும்னு அவசியம் இல்லை இயல்பாகவே நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு யாராவது இருக்கிறார்கள் என்று கேட்டால் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் தான் வந்து எக்ஸப்ஷன் அது வந்து நாம் தமிழர் கட்சி அது வந்து நாடாளுமன்றமாக இருக்கலாம் சட்டமன்றமாக இருக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயத்தில் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு கருத்து இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ஐம்பது ஆண்கள் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கார் அப்படிங்கிற பார்க்கும் இப்போ கட்சிகளை இயல்பாக இது செய்திருக்க வேண்டும் இது ஒரு சட்டம்தான் போடணும்னு போனால் சட்டம் போட்டாலும் சட்டத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன் இப்போ ராஷ்ட்ரிய ஜனதா கடைசியாக தெரிவி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இந்த உள் இடஒதுக்கீட்டெலாம் எப்படி சரி பண்ணுவீங்க அந்த இந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே இட இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு பேப்பர் கிழிச்சு போட்டவங்களாக இருக்காங்க நீங்கள் தேவகோட ஆட்சியில் முயற்சி செய்யப்பட்டது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சியில் முயற்சி செய்யப்பட்டது மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியில் முயற்சி செய்யப்பட்டது கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தில் மாநிலங்களை நிறைவேற்றுச்சு மக்களில் வர்றதுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தது அது அப்படியே ஊதி முடித்தாங்க அதுக்கு பிறகு இது நடக்கவே இல்லை அப்படிங்கிற பார்க்கு இப்போ இப்போ வந்தது மகிழ்ச்சி உண்மையில் மகிழ்ச்சி தான் ஆனால் இது ஒரு நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து கட்சிகள் வந்து தோக்குறோம் இப்போ பல நேரங்களில் கேட்கப்படுகிற கேள்வி ஓகே இத்தனை மாவட்டங்களுக்கு உங்கள் மாவட்ட செயலாளர்கள் எழுபது பேர் வச்சுருக்கீங்க இதில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் சைபர் திமுக வர்க்கலாம் அதிமுக வார்க்கலாம் நீங்கள் தலைமை பொறுப்பிலே கூட பாருங்கள் தலைமை பொறுப்பில் சுப்பலிஸ் விஜயகிஷன் இருந்தாங்க இப்போ இன்றைக்கி அவங்களும் இல்லை அதிமுக தலைமை பொறுப்பில் பெண்கள் நீங்கள் பெண்களை ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அதிமுக தலைமை பொறுப்பில் மேலே உட்காந்துருங்க எல்லாம் ஆண்களாக எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி தங்கமணி இப்படி ஆயிடுச்சுங்கிற பார்க்கறோம் நீங்கள் பாஜகவில் ஓரளவுக்கு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல காங்கிரஸ் சோனியா காந்தி இருக்காங்க நீங்கள் மாநில கட்சிகளில் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் நிற்கிறது அது இயல்பாக நடக்க வேண்டும் நீங்கள் வந்து பெண் நீங்கள் பல நேரங்களில் ஏன் பெண்கள் வரணும்னு சொல்லி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா விமன் அண்டர்ஸ்டாண்ட் விமன்ஸ் இஷ்யூஸ் பெட்டர் பெண்களுடைய பிரச்சனைகளை பெண்கள் பேசுவது தான் சரியாக இருக்கும் அவர்களுக்கு தான் அது புரியும் அதுதான் சரியான இருக்கும் நீ நீங்கள் ஆண்களாக இருந்து கொண்டு பெண்களுக்கான பிரச்சனை நானே பேசுவேன் ஆண்களுக்கான பிரச்சனை நானே பேசுவேன் எல்லா பிரச்சனையும் நீயே பேசுவேன் அப்படிங்கிறது எப்படி முறையாகும் அப்போ அதற்காகத்தான் இது இப்போ நிர்பயா ஒரு பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தில் என்னென்னலாம் வேணும் இது ஏன் இவ்வளோ நாள இல்லை இன்னுமே என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஒரு பெண்கள் எல்லாம் கூடி பேசும்பொழுது தான் அதோடய பிரச்சனைகளையும் தீவிரமாக தெரியும் தீவிரமான நமக்கு தீர்வுகளும் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இருக்குங்கிறத பார்க்கும் இப்போ சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம் ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உடனடியாக இது நிறைவேற்றப்படுமான்னு கேட்டிங்கன்னா நிறைவேற்றப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது நடக்காது ரெண்டு பிரச்சனை என்ன வந்து மறுசீரமைப்பு முடிந்த பிறகு தான் இது நடக்கும் மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுசீரமைப்பு நடக்கும்போது தொகுதிகளில் ஆட்டோமேட்டிக்கா சொல்கிறாங்க சொல்றாங்க அதனால் தான் புதிய பாராளுமன்றத்தில் ஆயிரம் பேர் முதல உட்காருவதற்கு அப்ப ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் தார்மீக அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இந்த சட்டம் ஏற்றுறதுக்கு அப்புறம் வந்து தார்மீக அடிப்படையில் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஷியோராக பண்ண மாட்டாங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி பா பாஜக அதை கொண்டு வர்றாங்க என்டிஏ அலையன்ஸ் இதை கொண்டு வராங்கனாலும் என்டிஏ கூட எண்டியா செய்யணும்னு நான் பார்க்குறேன் இதை காங்கிரஸ் கிரெடிட் எடுக்க முயற்சி பண்ணுறாங்களா நாங்கள் தானே யூபிஏ அலவன்ஸ் நாங்கள் தான் கொண்டு வந்து சரி கிரெடிட் எடுக்க தாராளமாக ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நாங்களும் இந்த வாட்டியே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தான் அந்த சட்டம் முழுசாக அமுலுக்கு வந்து அடுத்து எந்த ஊரில் சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ அப்போ வந்து அமுலுக்கு வந்தால் கூட நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை செய்ய முன் வருகிறோம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வருவது தான் சரியாக இருக்கும் இது செய்வார்களா என்று கேட்டால் இல்லை அதுதான் பிரச்சனை இன்னைக்கு அதான் உண்மையிலேயே நான் கொண்டு வந்தியா நீ கொண்டு வந்தியா அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு உங்கள் கட்சியில் வந்து கொடுங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சார் சார் பாக்கி சார் முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து சட்டமாக்கப்பட்டாலும் ஆணாதிக்கம் இல்லாமல் அந்த உறுப்பினர்கள் செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன நம்மளோட பழைய ஹிஸ்டரி அப்படி தான் இருக்குது கவுன்சிலராக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் பேருக்கு அவங்க இருப்பாங்க ஆனால் பின்னாடி இருந்து இயக்குவாங்க இந்த நிலை மாறுமா அதுதான் மனச்சிக்கல் இங்கே ஆனா நண்பர் ஜெகதீசன் சொன்ன மாதிரி இந்த அரசியலில் ஆணாதிக்கம் இருப்பதற்கு காரணம் நாங்கள் வந்து பெண்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார் தாலிக்கு தங்கம் மறு ம கைம்பெண் மறுவணம் நம்ம பல திட்டங்களில் நல்ல திட்டங்கள் முற்போக்கு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ஒன்றையும் ஒன்று அவனுக்கு உளவியல் பார்வையில் நான் சொல்கிறேன் அது எந்த தலைவராக இருந்தாலும் கலைஞர் கருணாதி மு மு க ஸ்டாலினாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே நான் கொடுக்குற பெண்களுக்கு சலுகைகள் நான் அள்ளி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இருக்குது அதில் நான் கொடுக்குறேங்கிற ஒரு ஆணாதிக்கம் அதே ஒரு சைக்கலாஜிக்கல் ஆணாதிக்கம் ஒன்று ரெண்டு அவர் கொடுக்கறதெல்லாம் எதுக்காக பெண்களின் வாக்குகளுக்காகத்தான் நாடு முழுக்கவே பாருங்கள் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்கள் அரசியலெலாம் ஒதுக்கிட்டோம் பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்காக நிறைய கொடுத்துருக்கார் நாரி சக்தின்லாம் பிரகடனப்படுத்திருக்கார் இந்தி வார்த்தை எனக்கு தெரியல பெண்களுக்கு உரிமை இதெல்லாம் சொல்கிறார் அது சொல்லும்போது நான் நரேந்திர மோடியை அரசியல் பக்க பாஜக ஆட்சி அப்படி பார்க்கலை ஆண் நான் கொடுக்குற பெண்களுக்கு அப்படி இந்த எண்ணமே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒன்று தவறுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இடங்களில் கொடுத்துருந்த பெண்கள் பெண்கள் தான் கவுன்சிலர் த உள்ளாட்சி அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் முடிவெடுப்பதை கணவர்களாக இருக்காங்க இந்த ஒரு கோளாறுப்பை நம்ம சரி செய்ய போகிறோம் ஏன் சென்னை மாநகர மேயர் ஒரு த ஒரு இளம்பெண் ஆனால் நான் என்னால் படித்த தான் ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு முடிவெடுக்கிறார்கள் நான் ஒரு மேயர் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரைடோட ஐ டேக் த டிசிஷன் எப்படி இருக்குது அவங்க அமைச்சர்களை கலூசி கலந்து ஆலோசிக்கிறாங்க அவங்க பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கூட கூடவே மந்திரிகள்லாம் கூட இருக்காங்க அவங்க தான் டிக்டேட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏன் வரணும் நான் ஐம் எம் ஹெட் ஆஃப் தி சிட்டி தலை ஒரு நகரத்துன ஆண்மை மிக்க ஒரு ஒரு த ஆளுகை மிக்க ஒரு தலைவர் நான் தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மேயருக்கு வந்து தந்தைன்னு சொல்லுவாங்க மே இந்த சென்னை மாநகரத்து தாய் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏன் இந்த அரசியல் கணவு நான் இது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அப்படின்னு போகலை இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு ஃபேமஸ் ப்ராவர்பு வெளிநாடுகளை சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது ஏன் இது அடிப்படையில் இந்திரா காந்தி பிரதமராக இருப்பாங்க ஆனால் பெண்களுக்கு கொ கொடுமைகள் இழைக்கப்படும் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருப்பாள் ஆனால் பொன் பெண்களுக்கு கொடுமை இழைக்க ஏற்படும் அவர் நண்பர் ஜெகதீஷன் சொன்ன மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஒன் தொண்ணூற்றோரு முதல் முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இருபது இருபத்தஞ்சு இருபது எம் எம்எல்ஏக்கள் வந்து பெண்களாக இருந்திருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பெண்களை நான் எம்எல்ஏக்கள் அண்ணா திங்க தரப்பில் பார்த்துருக்கேன் ஆனால் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அம்மையார் வந்தபோது அந்த அளவுக்கு இடங்கள் தரப்படவில்லை அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த எண்ணம் இருக்கா அல்லது அரசியல் அப்படி இருக்கா எல்லாம் நிலைப்பாடு இருக்குல்ல அதுவே முதல்ல தகர்க்க தகத்தறியப்படும் அது சமூக அளவில் கொண்டு வரலாம் தந்தை பெரியார் போராடினதுல முக்கியமானது பெண்களுக்கான உரிமை அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்த பிறகுதான் இதுல என்னன்னா தமிழ் நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இதை முற்றிலும் நிற்குவது ஆண்களால் விடவும் பெண்களால் தான் முடியும் பெண்கள் ஆளுமை படைத்தவர்களாகிவிட்டால் ஆகிவிட்டால் பெருமளவுக்கு தேர்வு சும்மா ஒரு பிரசிடண்ட் ஆக்கிட்டோம் பிரதிபா ஆக்கிட்டோம் அல்லது திரௌ திரௌபதி முர்மு ஆக்கிட்டோங்கிற பேச்சு அல்ல அவங்க யார் திரோ பிரதிபா பாட்டீலாக இருக்கட்டும் திரௌபதி முர்முவாக இருக்கட்டும் யா யார் சொல்கிற பேச்சு கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஆக ஒரு பெண்ணை மட்டும் தலைமை பொறுப்பில் கொண்டு வந்துவிட்டோம் என்பது முக்கியமல்ல அவர்கள் முழு அதிகாரம் தரப்படும் அதுக்கு இந்த சட்டப்பேரவை பாரதி கட்ட கனவு மாதிரி சட்டங்கள் உருவாக்குதலில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்கும் இப்போ அவங்களுக்கே இடமொழிக்கத்திற்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இதெல்லாம் வி ஹேவ் டு கோ லாங் வே நீண்ட பயணத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது கண்டிப்பாக சார் சார் ஜெகதீஸ்வரன் சார் இந்த இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பு இதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஓகே அதுக்கு முன்னாடி சார் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பெண்களை வந்து ஏன் அந்த அதிகார நிலைக்கு வரலன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆயிரமே இருந்தாலும் நீங்கள் கட்சி பதவியில் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்கள் கீழே இருக்கும் கேட்பான் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒருத்தர் எம்பி கூட ஆகிரலாம் நீங்கள் எம்எல்ஏ ஆயிடலாம் மினிஸ்டர் கூட ஆகலாம் ஆனால் கட்சி தொண்டர்கள் உங்களுக்கு கேட்பேச்சு கேட்க மாட்டாங்க அது வந்து கட்சி தலைவர் என்ன சொல்கிறா தான் கேட்பேன் இல்லை வந்து அந்த அம்மாவோடைய வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அதுதான் கேட்பேன் அப்படிங்கிற நிலை ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் உங்களுக்கு பெரிய ரோலே கிடையாது கட்சியில் நீங்கள் ஒரு பொம்மை வேறு வழி நாங்கள் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு காண்பிப்பதற்காக செய்யப்பட்ட பொம்மை அவ்வளோதான் அப்படி உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஓகே மாவட்டங்கள்லாம் பிரிச்சுருக்காங்க இவத்தமிழ் மாவட்ட செயலர் இருக்காங்களா இருபது நாள் ரொம்ப நாள் இருபது மாவட்ட செயலாளர்கள் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆண்களும் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம மதிச்சு தான் ஆகணும் நம்ம அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படி அதனால தான் மறுபடியும் சொல்றேன் நீங்க அந்த அந்த இயல்பான நிலை என்பது இப்படி வரணும் இந்த கட்சி கட்டமைப்பிலே இது வந்து வரணும் விவசாயத்துல நடப்படியா நீங்க ஒவ்வொரு விங்குக்கும் நீங்க ரொம்ப சிம்பிளா விமன் விங்க விமன் விங்க பார்த்துக்குவாங்க அப்படி கிடையாது விமன் நஸ்ட் பின் ஆல் விங்ஸ் அது ஐடியா இருக்கலாம் இல்ல வந்து விவசாயி அணியா இருக்கலாம் இல்லை வந்து தொழிலாளர் அணியாக இருக்கலாம் இல்லை எஸ்சிஎஸ்டி அணியாக இருக்கலாம் எல்லா அணிகளிலும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது அவங்க தலைவராக இருக்காங்க செயலாளராக இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளராக இருக்காங்க ஒன்றிய அமைப்பாளராக இருக்காங்க இப்படி வந்தால் தான் அந்த இடத்துல கரெக்டாக ஓகே இந்த சமத்துவம் உண்மையிலே பயணி காக்கப்படும் அது இல்லாட்டி நடக்க நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ கல்வி வேலைவாய்ப்பு அதில் சொல்லி கேட்டீங்க நீங்கள் ஏற்கனவே சில மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட அரசு வேலைகளில் வந்து நாற்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் அது இயல்பகவே நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து நிறைய கல்வி நிலையங்களுக்கு போகும்பொழுது பெண்கள் இப்போ நான் வந்து பல பல மா மாவட்டங்களையும் சாலை பாதிப்பளிப்பூர் நிகழ்ச்சி நடத்துகிறேன் பல மாவட்டங்களுக்கு போகும்போது நான் பெண்கள் அதிகமாக பார்க்குறேன் பெண்கள்கிட்ட அதிகமாக நான் கேட்குற கேள்வி என்னன்னா உங்கள் வீட்டில் எத்தனை எத்தனை அப்பா இல்லை அம்மா காலேஜ் வரைக்கும் போயிருக்கேன் கல்வரைக்கும் போயிருக்காங்கன்னா பல பேர் கை தூக்கவே இல்லை ஏன்னா அவங்க இவங்க தான் இன்னும் ஃபஸ்ட்டு இவங்க தான் முதல் தலைமுறை பட்டதடியாக இப்போ வர பெண்கள் அதே மாதிரி பசங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது இப்ப இயல்பாகவே அது அரசின் திட்டங்கள் ஒரு காரணமா இருக்கலாம் விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் வந்து கல்லூரி நோக்கி இயல்பாகவே பெண்கள் வந்து நன்றாக படிக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் அவங்க இயல்பாகவே செலக்ட் ஆயிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இது சட்டமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லங்க நீங்க அதான் சொல்ற நீங்க கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நீங்க அதுக்காக ஒரு காலேஜ்ல ஆயிரம் பேர் இருக்காங்க ஐநூறு பேர் கண்டிப்பாக சேர்க்கணும்னா நீ முதல்ல முன் வரணும் இல்லையா

ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ பெண்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அந்த அளவிற்கு இப்போ இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு இன்னும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்ம பேசவே முடியாது இன்றைக்கி பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்ஸில் நிறைய பேர் வர்றாங்க காலேஜ் நிறைய பேர் வர்றாங்க ஆனால் நீங்கள் அதை சட்டம் போட்டு செய்வதை விட நான் என்ன சொல்கிறேன்னா இயல்பாகவே அது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மேற்கொண்டு நடக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல போனால் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையுமே பெண்களுடைய பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண் வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இயல்பாகவே அது நடக்கும் பெண்கள் ஆண்களை விட தாண்டி கல்லூரிகளும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி நீங்கள் பிரைவேட் செக்டாரலாம் சரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க போவாங்க தான் பார்க்க அது லேபர் அன்ஸ்கில் லேபர் ஸ்கில் லேபர் ஒயிட் கலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப் எல்லாத்துக்குமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பார்க்குறோம் மிலிட்டிரியில் பார்க்குறோம் இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸில் பார்க்குறோம் எல்லாத்தையுமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வேலைகள் இருக்காங்க அப்படி பார்க்குறேன் அது சில இடங்களில் அது இடஒதுக்கீடுங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் சில இடங்களில் இயல்பாகவே அதை நடந்தாலும் சரியாக இருக்கும் நான் பார்க்கறேன் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை கொண்டாடுற இயல்பாகவே நான் வருவேன் அப்படிங்கிறத சரியாக இருக்கும் நீங்கள் அதற்கு ஸ்பெஷலான மெஷர்ஸ் பண்ணணும் இப்போ நான் உண்மையில் ஒரு நான் இந்த மாவட்டம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ பெரம்பலூரில் ஒரு மாவட்டத்திற்கு போறேன் அந்த மாவட்டம் வந்து பெண்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க அதை வந்து வேப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து நிறைய பெண்கள் தான் படிக்கிறாங்க நான் நிறைய பெண்கள் வந்து தாலி கட்டிட்டு வந்திருந்தாங்க ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் படிக்கிற பசங்க நான் அந்த ப்ரொஃபஸர் கேட்கறேன் ஏங்க இந்த மாதிரி தாலி கட்டிட்டு வராங்கன்னு பார்க்கும்போது அங்க அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற ஊர் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு கணவன்மார்கள் இறந்து போயிடுறாங்க அதனால் கலெக்டரா தாரை சாகமந்த் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கல்லூரியை கட்டியாகணும் இந்த பகுதியில் கல்லூரி கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு பெண்கள் படிக்கிறாங்க அவர் சொல்லிட்டு போயிருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தாலும் அவ் அப் அட்மிஷன் நினைவு பண்ணக்கூடாது கண்டிப்பாக எங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு நிறைய பெண்கள் படிக்கிறாங்க அதை சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது நீங்கள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ புதுமைப்பெண் திட்டம் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த மாதிரி அவங்கள ஊக்குவிப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயமாக இடஒதுக்கீடு மூலிமா தான் அதை செய்யணும்னு இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது இயல்பாகவே அது நடக்கும் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் சார் பாக்கி சார் இந்த முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க ஐம்பது பத்து சதவீதமாக இருக்கணும்னு சொன்னீங்க அதே தான் ஜெகதீஸ்வரன் சார்னு சொல்கிறாரு இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா முதல்ல முப்பத்தி மூணு சத சதவீதமே நிறைவேற்றப்பட வேண்டும் அதுக்கு எந்த அளவுக்கு அரசியல் இந்த ஆணாதிக்கம் மிகுந்த அரசியல் களம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும்னு தெரியல அது அநேகமாக கண்டிப்பாக இன்னைக்கு சட்டம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு அதுக்கே இன்னொரு காரணம் இருக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது ஒன்று எல்லா அரசியல்வாதிகளுக்கு ஒரே இருக்கிற ஒரே நோக்கம் என்ன வாக்கு சது வாக்குகள் கிடைக்கணும் எல்லா அரசியல்வாதிகளும் பெண்கள் தான் பெண்களை தான் நம்பியிருக்காங்க பெண்கள் வாக்குகள் வாக்குகளை தான் நம்பிக்கை நான் தேசிய கட்சி மாநில கட்சி எந்த கட்சியும் ஸ்பேர் பண்ண விரும்பலை எல்லா கட்சிகளுமே ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சைக்காலஜி நான் சொல்கிறோம் சமூக உளவியலை பார்த்த நான் பார்த்த அப்சர்வ் பண்ண வரையில் ஒரு பெ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஐந்து பெண்கள் முடிவு பண்ணாங்கன்னா சரி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுறோம் அப்படின்னா அத்தனை பேர் ஏமா நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பத்து பஞ்சு பெண்கள் வந்து முடிவு செஞ்சுருவாங்க ஒரே இடையாக ஆண்கள் அப்படி கிடையாது ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போகலாம் இல்லை இல்லை இன்னொரு அந்த கட்சிக்கு ஓட்டு அப்படின்னு ஒரு டிஃப்ரென்சஸ் வேறுபாடுகள் இருக்குது ஆண்களுக்கு இல்லை ஆக இந்த ஜங்க் இருக்குல்ல ஓட்டு பேங்க் இருக்குல்ல அதில் வந்து தெளிவாக பெண்கள் அதை தான் எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னால் பெண்கள் வாக்குகளை நான் மறைந்த புரட்சித்தலைவர் எம்ஜியாராகட்டும் மறைந்த கலை கலைஞர் கருணாதி இருக்கட்டும் செல்வி ஜெயலலிதா மையாராகட்டும் இப்போ க ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாமே பெரும்பாலும் பெண்கள் வாக்குறுதி பெண்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியெல்லாம் விதிச்சிருக்காங்க பெண்களுக்கு இலவச பேருந்து இப்போ ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை நகை கடன் வச்சால் போய் மீட்டர் இதெல்லாமே பெண்களை டார்கெட் பண்ணி இந்த எண்ணம் மாறணும் நான் கொடுக்குறேன் நாங்கள் கொடுக்குற அதெல்லாம் இல்லை பெண்கள் பெண்கள் வந்து இல்லை நீங்கள் வேண்டாம் நான் எனக்கு அதிகாரம் வேணும் எனக்கு முழுமையான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவராக இருக்காங்களா நான் தான் முடிவு பண்ணேன் என் கணவரோ தம்பியோ மகனோ அதெல்லாம் வரக்கூடாது நான் தான் அப்படின்ற எண்ணம் இது வந்து பெண்களுக்கு மத்தியில் வேணும் ஐயா தந்தை பெரியார் சொன்னதில் ஒரு எனக்கு மறக்க முடியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பதிவு செய்த ஒரு ஒளி நாட கேட்டதில் அவர் என்ன சொல்கிறார் நான் இன்னும் ஒரு போராட்டம் நடத்த போகிறேன் அது என்ன போராட்டம்னா எல்லா ஆசிரியர்களும் பெண்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்ங்க அப்போ திமுக ஆட்சியில் இருந்து கலைஞர் கருணாதி ஆட்சி அவர் கடைசி காலத்தில் அவர் அந்த தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டிருக்கார் என்ன சொல்கிறாரு டீச்சர் இப்போ இப்போ நர்ஸில் பெண்கள் தான் அப்போது அவர் காலத்தில் போஸ்ட் எல்லா நிலைகள் இதெல்லாம் அவர் வலியுறுத்திருக்கார் இதெல்லாம் அது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது டீச்சர் சொல்கிறார் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே பெண்களாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு அவருடைய கனவு அப்படி இருந்தால் இதில் என்ன நான் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பாருங்கள் டீச்சர் வந்து எல்லா ஆண்களாக இருந்தால் இப்போ சாரி இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா பெண்களை எப்படி சமூகத்தில் நீங்கள் நடத்த வேண்டும் மாணவர்களே ஆண் மாணவர்களே அப்படின்னு உணர்த்துவதற்கு ஒரு தெம்பு அவங்களுக்கு இருக்கும் கமாண்ட் இருக்கும் ஒரு ஆளுகை இருக்கும் அந்த தன்மை அவர்களுக்கு வருவதன் மூலம் சமூகத்திலே ஒரு மாற்றம் வரும் இப்போ வந்து ஒரு பெண்ணை மேலே ஒரு பையன் இது பண்ணால் பெண்ணை தான் கண்டிக்கிறோம் பையனை கண்டு நம்ம பெற்றோர்கள் பையன் நீ தப்பு பண்ணுற நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு குட்டி குட்டச் பேட்டு வச்சு பெண்களுக்கு தானே சொல்கிறோம் ஆண்களுக்கு இல்லை சொல்லணும் இந்த மாதிரி நிலைமை வரணும் முக்கியமான பொறுப்புகளில் ஆட் சமூகத்தில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளில் நண்பர் வந்து கட்சி பொறுப்புகள் சொல்கிறார் மிகச்சரியானது எந்த கட்சிகளையும் தலைமை பொறுப்பு அதாவது டெசிஷன் மேக்கிங்காக இருக்கணும் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கணும் இப்போ தனி அணிகள் அப்படிலாம் இல்லாமல் டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்க விட அதிகாரம் படைத்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் ஆசிரியர் தொழில் அவர்கள் இருக்க வேண்டும் இது மாதிரி சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கும்போது சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தீரும் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பில்க் ஒரு காணொலியை பார்த்தேன் பில்கி நேர் அறிவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தோம் அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அவரோட மனைவி வேலைக்கு போகிறாங்க அவருக்கு மேலைக்கு போகிற மனைவிக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போகிறார் பில்கிள்டன் இந்த மாதிரி அங்கே ஏற்ற சுத்தமாக களையப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரணும் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குமா இந்திய சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் ஏ ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்தால் பெரிய மாற்றத்துக்கே இருக்குது அப்போ இந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் எதுவாக இருந்தாலும் இயல்பாக நடக்கும் அதுக்காக சட்டம் போட்டுலாம் சார் இதில் ஒரு பெருச்சிய விஷயம் என்னென்னா சட்டத்தினால் மட்டுமல்ல மனமாற்றமும் மிக முக்கியம் அதற்கான திசையை நோக்கி நம்ம செல்வோம் கண்டிப்பாக சார் சார் ஜெகதீஸ்வரன் சார் இந்த முப்பத்தி மூணு சதவீதம்ன்றது திருவிநங்கைகளுக்கும் பொருந்துமா இல்லைங்க நம்ம அந்த மசோதா முழுசாக பார்க்கணும் வந்திருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அது வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா நம்ம இப்போ இந்த இலவச பேருந்து வந்து விடும்போது கூட இந்த இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போ வந்து ஆமாம் அவங்களுக்கும் சேர்த்தே இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக அந்தஸ்து பல நேரங்கள் மறுக்கப்படுது இன்னும் ஒரு ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்லி சொல்கிறோம் பல நேரங்களில் நீங்கள் ஒரு கழிப்பறை வசதி கூட ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்கு சில இடங்களில் வந்து திருநங்கைகளுக்கு இல்லை பல இடங்கள் இல்லை ஒன்றும் சொல்லப்போனால் பல இடங்கள் இல்லை மாற்றத்திறனாளிகள் இல்லாமல் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்போ இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்லும்போது திருநங்கைகளுக்கும் இது கண்டிப்பாக கொடுத்துருக்க வேண்டும் நீங்கள் அந்த முப்பத்தி மூன்றில் உள் ஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறாங்களா இல்லை அவங்களுக்கு ஸ்பெஷலாக அதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் உங்களோட நீங்கள் வைக்கின்ற வாதம் வந்து ரொம்ப தே அவசியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் சார் இப்போது இந்த இடஒதுக்கீக்கீடுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லா இடத்துலையும் நிகழும் ஏன்னா தமிழகம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டது வட மாநிலங்கள் ஒரு மாதிரியான சூழ்நிலை கொண்டது இது எப்படியா எல்லாரும் எடுத்துப்பாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது அதாங்க இப்போ உடனடியாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மசோதா முழுமையாக நிறைவேறது மறுசீரமைப்பெல்லாம் முடிஞ்சு நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கட்சிகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து எம்எல்ஏ இருந்த ஒருத்தருடைய மனைவி மகள் இல்லை அம்மா இவங்கள தான் டார்கெட் பண்ணியான வேலைகளை பண்ணுவாங்க இது முதல்ல தவிர்க்கவே முடியாது நீங்கள் வந்து இன்னும் சொல்கிறேன் ப்ராக்சியான வே ப்ராக்சியாக இருக்கிறக்கான வேலைகளை பண்ண தான் செய்வாங்க நம்ம உள்ளாட்சி அமைப்புலாம் வர நடந்தது ஆனால் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ரெண்டு முறை அதே தொகுதி பெண் தொகுதியாக இருக்கும் மூன்றாவது முறை தான் சுழற்சியில் மாறும் இப்போ இதிலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுழற்சி முறையில் அது மாறும் நீங்கள் வந்து பட்டியலினர் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு முறை மாதிரி கிடையாது அப்படி ஃபிக்ஸடாக இருக்காது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி மாறுகின்ற காரணம் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தலுக்கும் மாறுங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு மேலே பத்து வருடம் வைக்கிறாங்களான்னு தெரியல அந்த மசோதாக்கள் நம்ம விரிவாக பார்த்து தான் தெரியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் முதல் முறை அந்த மாதிரி வரும்பொழுது அவர்களுக்கு அந்த அதுவும் சொல்லப்போனால் ஐந்து வருடத்தில் முதல் வருடம் சில இவங்களுடைய ஆளுமையை செலுத்துவாங்க நான் சொல்றது நீ கேளுபாங்க இன்னும் சொல்லப்போனால் நீ பேருக்கு தான் நீ எம்எல்ஏ நான் தான் உண்மையான எம்எல்ஏன்னு சொல்லி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இது மாறுவதற்கு மிக தேவையாக அவசியமாக இந்த கட்சியோட தலைமை செயல்பட வேண்டும் அதனால் தான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கட்சி பொறுப்பில் அவங்கள கொண்டு வராமல் நீங்கள் பேரளவிற்கு ஓ எம்எல்ஏ நீ ஆகிட்டேன் ஓகே நூறு பேரில் முப்பத்தி மூணு பேர் இரநூறு பேர் அறுபத்தாறு பேர் எம்எல்ஏக்கில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க உங்கள் வீட்டுக்கார தான் வேலை செய்வார் இவங்க அப்பா தான் வேலை செய்வார் இல்லை உங்கள் தான் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி போனிங்கன்னா இதோடைய இது டிஃபீட் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது அதனால தான் மறுபடியும் சார் இந்த சட்டமே அதனால தான் ரொம்ப தெரியும் அந்த சட்டமோட சிறப்பான அம்சம் கிடையாதுன்னா பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த சட்டத்திற்கு தேவை இருக்கக்கூடாது சட்டமே இருக்கக்கூடாதுங்கிறக்கான அவச அர்த்தம் என்ன தேவையே இருக்கக்கூடாது இயல்பாக நீங்களே செய்யுங்கள் பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சட்டம் போட்டே இருக்கணுமா நீங்கள் உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பே இல்லை உங்களுக்கு ஒரு அரசியல் பொறுப்பே இல்லையாங்கிற கேள்வி கேட்கறதான் அப்போ அது அந்த மாற்றத்தை நோக்கி நகரும் நீங்கள் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க நடக்காது நான் முன்னாடி ஆகலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் அந்த மாற்றங்கள் நிகழலாம் அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது உண்மையிலே பெண்கள் வந்து பிரதிநிதப்படுவார்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் வந்து அவர்களோட பிரச்சனைகள் கூட நிறைய பேசுவார்கள் நான் பார்க்குறேன் தென்னிந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள் எதுவும் பெருசாக எதிர்த்த மாதிரி தெரியல ஆனால் வட இந்தியாவிலோட நிலைமை வேற அவர்கள் தைரியமாக வெளி பொது வெளியிலே எதிர்க்க செய்கிறாங்க அப்படி இருக்கப்ப அவ் அங்கே எது மாதிரி இதை எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறது உங்களோட நாங்கள் முன்னாடி அதான் சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் நீங்கள் ஆர்ஜேடியோ இல்லை வேறு சில கட்சிகளோ அன்னைக்கு எதிர்த்த மாதிரி ஓப்பனாக எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்த இந்தியா அலைன்ஸோட கூட்டணி இருக்குது இங்கே இந்தியன் கூட்டணி இருக்குது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இல்லை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் அது வந்து பலவீனப்படுத்துகிற வேலைகள் நடக்கக்கூடிய இப்போ ஆர்ஜேடியில் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இதை ஒத்துக்க மாட்டோம் முப்பது மூணு சதவீதம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா அந்த கேள்வி காங்கிரசிடம் வைக்கப்படும் சமாஜ்வாடியிடம் வைக்கப்படும் திமுக வைக்கப்படும் எல்லோரும் வைக்கப்படும் அதனால் அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு மனதளவில் அது ஒரு லிப் சர்வீஸில் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் கூட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் நாளைக்கு இப்போ இது ஒத்துக்க மட்டும் சொல்லிட்டு நாளைக்கு சோனியா காந்தி முகத்தில் எப்படி முடிப்பாங்க சொன்னேன் வந்து கேட்க மாட்டாங்களா நமக்குலாம் கூட்டணியில் இருக்கும் நீங்கள் எப்படி இதை பண்ணி அதே மாதிரி பாஜக இந்த மாதிரி யார் இருந்தாங்கன்னா இப்போ பிரதமரை கொண்டு வராரு பாஜகவே கொண்டு வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்கன்னு கேளுக்கு அதனால் அந்த நிலவை மாறிடுச்சு அதனால் ஓப்பனாக அவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்க வேறு சில காரணம் மறைமுகமாக ஏதாவது சொல்லுவாங்க இந்த இடஒதுக்கீடு எப்படி செய்ய போறீங்க இந்த மூணு டேம் ரெண்டு டேர்ம்னு சொல்கிறீங்க அந்த ரெண்டு டேர்மில் எப்படி சுழற்சி முறை எப்படி இருக்கும் சுழற்சி முறை பொழுது இது தேவை இது மறுபடியும் பெண்களுக்கான தொகுதி ஆண்களுக்கு வராதான்னு சில கேள்விகள் வேறு சில மறைமுக கேள்விகள் மூலமாக தடுக்கிறக்கான முயற்சியில் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் பெரும்பான்மை அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலும் எதிர்கட்சிகள் பெரும்பான்மை எதிர்கட்சிகளும் இதை வந்து ஆதரிக்கிற காரணத்தினாலும் இது சுமூகமாக நிறைவேறிவிடும் இது ஒரு அற்புதமான தருணம் தான் பார்க்குறேன் இந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த தருணம் வருமா அப்படிங்கிற நம்ம மறுபடியும் எத்தனை வருடம் காத்திருக்க வேண்டும்ங்கிற தெரியல அதனால் இது வந்து ஒரு சரியான தருணம் இந்த தருணத்தில் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நன்றி சார் நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்